நமஸ்காரம். சரணாகதி என்னும் சொல்லை நாம் அனைவரும் பயன்படுத்துகிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ரொம்ப எளிதானது என்றும் கேள்விப்படுறோம். நம்மால ஏதானும் முடியலன்னால், இறைவா உன் திருவடிகளில் சரணம் பற்றுகிறேன், உன் திருவடிகளில் சரணம் புகுகிறேன் என்று சொல்லுகிறோம். சரணாகதி எந்த பலத்தையும் கொடுக்கும். அவரவர்கள் ஒன்னொன்றுத்துக்காக சரணாகதி பண்ணியிருக்கோம். ஆனா எதுக்கு வேணா பண்றதை விட முக்தி அடையணும், மோட்சம் பெறணும் என்றுதான் அநேகமா நம்ம குருக்கள் ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணி உள்ளனர். இப்ப இதை பண்றதுக்கு என்ன தகுதி வேண்டும்? சரணம்னு பகவானிடத்துல சொல்லணும்னால் அதுக்கு நான் யாரா இருக்கணும், எப்ப சொல்லணும், எங்கு வைத்து சொல்ல வேண்டும், எந்த பயனுக்காக சொல்ல வேண்டும், எந்த முறையில் சொல்ல வேண்டும், என்ன தகுதியை சம்பாதித்துக் கொண்டு சொல்ல வேண்டும், இப்படி பல கேள்விகள் இருக்கு. இப்ப இங்க கேட்டு இருக்கிற எல்லாரும் நம்மளாம் சரணாதி பண்ணலாமா என்றால் உண்டா கிடையாதான பதில் வேணும் இல்லையோ. அதுல ரொம்ப நிர்பந்தங்கள்லாம் சரணாகதிக்கு இல்லை. சரணாகதிய பண்றது ரொம்ப சுலபம், பண்ணிடலாம். ஆனா அதை புரிந்து கொள்வது, அந்த மனப்பக்குவம் வருவதுதான் சற்றே கடினம். ஒன்னொன்னா பார்ப்போமே. சரணாகதி யார் பண்ண வேண்டும்? ஆண்களா, பெண்களா, இல்ல ஒருவேளை மனிதர்கள் எல்லாருமா? அந்தணனா, க்ஷத்ரியனா, பணக்காரனா, ஏழையா, படிச்சவனா, படிக்காதவனா, இது ஒண்ணுமே அதுக்கு கிடையாது. யார் வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு தேவை உண்டு. பிறப்பாலோ, வளர்ப்பாலோ, ஒழுக்கத்தாலோ, பணத்தாலோ, படிப்பாலோ அந்த கவலையெல்லாம் இல்லை. ஆனா ஒண்ணு வேணும், கவலைப்படுறவனா இருக்கணும். அவன் தான் சரணாகதி பண்ண முடியும். நான் கவலையோடு இருந்தால் நான் எப்படி முன்னுக்கு வருதுன்னு தெரியலையே, எப்படி பாபங்களை தொலைச்சுக்கிறதுன்னு தெரியலையே, மோட்சம் போறதுக்கு எங்கிட்ட வழி இருக்கிறதாவே தெரியலையே, அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்தால் அப்போதுதான் சரணாகதிக்கு தயாராகிறான். அதுதான் அவருக்கு தகுதியே. சரணாகதி பண்ணின பிற்பாடு அந்த சோகம் போய்விடும், அந்த கவலை போய்விடும். அப்ப கவலை இருக்கிறவன் சரணாகதிக்கு வரான். உங்களுக்கு எல்லாருக்கும் சரி, எனக்கும் சரி, எந்த கவலையா வேணா இருக்கட்டும், அந்த கவலை நம்மால போக்கிக்க முடியாது அப்படின்னு இருந்தால் அப்ப பகவானைத்தான் பச்சியாகணும். பலருக்கு இப்ப வேலை பார்த்துட்டே இருக்கும், வேலை போடுறது. பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், என்னமோ திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. தேக ஆரோக்கியம் நன்னத்தான் இருந்தது, சட்டுன்னு வீணா போச்சு. என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறுது, ஆனா ஒன்னுத்துக்கும் பயன் கொடுக்கறதாவே தெரியல. இது எல்லாமே கொண்டு போய் சரணாகதியில் சேர்க்கும். அதனாலே கவலை இருந்துடுத்துனால் சரணம் பற்றி விடலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக முக்திக்கு தான் வந்துருவோம். இதெல்லாம் எப்படியுமே இந்த பாடு இருக்கத்தான் போறது. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பெருசா முடிச்சிடக்கூடிய பிரச்சனைகளே இல்லை. கண்டிப்பா இதெல்லாம் இது விட்டா அது வரும், அது விட்டா அடுத்தது வரும். அதனால மோட்சம் போறதுக்குன்னு சரணாகதி பண்ண வந்துடுறாரு. அப்ப யாரா இருக்கணும்? பிறப்பால் வளர்ப்பால்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா கவலை இருக்கணும், நம்மால முடியலையேங்கிற வருத்தம் இருக்கணும். அவன் சரணாகதிக்கு வரான். எப்போது பண்ண வேண்டும்? ஒருவேளை சித்திர வைகாசி பிறக்கணுமா, இல்ல நல்ல நிறைஞ்ச நாளா, ஒரு கல்யாண முகூர்த்த நாளா பார்த்து சரணாகதி பண்ணணும்னா அது ஒத்தே வராது. சரணாகதினாலே அவன் ஆபத்துல இருக்கான் அர்த்தம். அப்புறம் எங்க முகூர்த்த நாளா பார்க்க முடியும்? எப்ப அவனுக்கு வேற வழி இல்லேன்னு அந்த தவிப்பு வருகிறதோ அதுவே சரணாகதிக்கு காலம். தனி காலம் தேட வேண்டியதில்லை. திரௌபதி கண்ணனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தாள். விபீஷணன் பகவானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தை தேடிட்டு இருக்கலையவா, அவருடைய புடவை இழுக்கப்படுறது, அவ்வளவுதான், கஷ்டத்துல இருக்கா, உடனே சரணாகதி. இத்தனைக்கும் அவள் வந்து மாதத்துக்கு மூணு நாள் விளக்கா இருக்கிற நாள்லயே திரௌபதி சரணாகதி பண்ணிருக்கா. எப்போதும் பண்ணலாம். அத போல விபீஷணனுக்கு ஆபத்து, ராவணன் வெளியில போனுட்டான், உடனே ஓடி வந்துட்டான்.
அவனு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கல, எப்போதும் பண்ணலாம். ஒருவேளை எங்க பண்ணணும்னு இருக்குமோ, ஸ்ரீரங்கத்துக்கு போய் பண்ணணும், இல்ல இல்ல திருப்பார்கடல்ல போய் பண்ணணும், ஏதாவது உண்டானால் அதெல்லாம் தேடிட்டு போறதுக்குள்ளே எனக்கு ஆபத்து தலையில மூடிடும். அதனால எங்கும் பண்ணலாம், இங்கதான் அங்கதான் இல்ல, எங்கும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம். ஒருவேளை குளிச்சுட்டு 12 திருமணம் எல்லாம் இட்டுண்டு 1008 காயத்ரி பண்ணிட்டு தகுதியை வரவழைச்சிண்டு அப்புறம் சரணாதி பண்ணணும்னால் ஒண்ணும் இல்லை. விபீஷணன் ஆகாயத்தில் கடலை தாண்டி வந்தான், ஆனா இறங்கி ஒரு முழுக்கு போட்டு குளிச்சுட்டு கூட வந்து ராமனிடத்துல சரணாதி பண்ணல. அதுல இருந்து அதுவும் தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில ஒரே ஒரு தேவை என்ன, இப்போ யாருக்கு கவலை இருக்கோ சரணம்னு வருகிறான். வந்தால் கவலை தீர்ந்து விட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். சரணாகதிக்கு பின்னாடி கவலைப்படாமல் இருக்கணும், அப்புறம் கவலைப்பட்டா அப்ப பெருமாள்கிட்ட சந்தேகப்படுறோம் ஆயிடும். அதனால அந்த கவலையை தவிர்த்து விட வேண்டும். இறைவனிடத்துலதான் சரணாகதி. எனக்கு எதுவும் காலம் கிடையாது, இடம் கிடையாது, ஆள் கிடையாது, சரி அதுக்குன்னு யாருக்கிட்ட வேணும்னாலும் சரணாகதி பண்ண முடியாது. இறைவா நீதாராய் பறை என்று பகவான் ஒத்த நடத்துலதான், பிரம்மத்தினிடத்துலதான் சரணாகதி பண்றதுக்கு முடியும். இப்படியாய் யாரும் பண்ணலாம் இருக்கிற எளிய மார்க்கம், அதை பற்றித்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் பாடினர், ஆச்சாரியர்கள் எல்லாரும் பேசினர். நம்ம ஒத்தொத்தருக்கு அந்த மார்க்கம் இருக்கிறது, எப்ப அதை நாம எடுத்துக்க போறோமோ அப்போது கொள்ளலாம். சரணாகதிக்கு பின்பாடு கவலை தீர்ந்து நீண்ட பணியில் நித்தியம் தொண்டாற்றுவதிலேயே ஈடுபட்டு இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம். யோசிப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.